வணக்கம் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறுவர்களுக்கு உகந்த சமூக கட்டமைப்பை உருவாக்க அனைவரும் முயற்சிக்க வேண்டும் சிறுவர் தின வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை நம்பியதால் நாம் நாதியற்று தவைக்கின்றோம் பகுதி மக்கள் ஆதங்கம் இருபத்தைந்து ஸ்மார்ட் ரக வகுப்பறைகள் அமைக்க கேள்வி அமைச்சர் நடவடிக்கை அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் ஜோர்ஜியா மற்றும் பைஜான் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் நியூசிலாந்து அணியுடனான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்தது இந்தியா வணக்கம் இனி விரிவான செய்திகள் குடும்பம் பாடசாலை மற்றும் சமூகம் உட்பட்ட அனைத்து இடங்களும் சிறுவர்களுக்கு உகந்த சமூக கட்டமைப்பை உருவாக்க அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அழைப்பு விடுத்துள்ளார் சிறுவர் முன்னிட்டு ஜனாதிபதி ஊடக பிரிவினரால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிறுவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் வன்முறைகளில் இருந்து விடுபட்ட நாடாக இலங்கையை உருவாக்குவதற்கு தாம் கடமைப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அதுடன் முதியவர்களின் சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு என்பவற்றுடன் கௌரவத்தை பாதுகாப்பது அனைவரினதும் கடமை எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது உணர்ச்சி பேச்சுக்களை நம்பி வாக்களித்து யாரை வெற்றி பெற செய்துவோமோ அவர்கள் இன்று எம்மை நடுத்தெருவில் கைவிட்ட நிலையில் நாம் நாதியற்று வாழ்ந்து வரும் அவலம் தொடர்வதாக ஏற்றாலை வரணை கிராமங்களின் மக்கள் ஈடு ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்லிஸ்தோடம் சுட்டிக்காட்டியுள்ளனர் தாவளை ஏற்றாலை வரணை விநாயகர் முன்பள்ளியில் நேற்றைய தினம் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலேயே மக்கள் தமது ஆதங்களை மேற்படி வெளிப்படுத்தினார்கள் குறித்த மக்கள் கடந்த காலங்களில் நாம் தாயகம் தேசியம் சுய நிர்ணயம் என்று உணர்ச்சி பேச்சுக்களை பேசியவர்களுக்கு தேர்தல் காலங்களில் வாக்களித்திருந்தோம் அவர்களால் தான் எமக்கு உரிமை கிடைக்கும் என்று நாம் நம்பியிருந்தோம் ஆனால் இன்று அவர்கள் வாக்களித்து மக்களாகிய எம்மை புறந்தொளிவிட்டு தமது சுகபோக வாழ்க்கையை முன்னிறுத்தி அதனை அனுபவித்து வாழ்ந்து வருகின்றமையானது எமக்கு மிகுந்த வேதனையையும் கவலையும் பெறுகிறது எமது மேல் குடியேற்றமானாலும் சரி காணாமல் போனவர்கள் தொடர்பிலான அவர்களின் அக்கறை குறித்தும் சிறைகளில் வாடும் எமது விடுதலை தொடர்பிலும் நாலாம் எமது வாழ்வியலை மேம்படுத்தும் செயற்பாடுகளிலும் அவர்கள் எமக்கான விடயங்களில் அக்கறை செலுத்துவதாக தெரியவில்லை அதுடன் அவர்களுக்கு வாக்களித்தது பெரும் தவறு என்பதையும் இப்போதுதான் எம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவும் ஆகையால் எதிர்காலங்களில் மக்களுக்காக உழைப்பவர்களாக டக்ளஸ் தேவானந்தாவின் தலைமையிலான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியே முழுமையாகவும் அர்ப்பணிப்போடும் உழைத்து வருவதை தாம் தற்போது கண்கூடாக கண்டு வருகின்றோம் எனவும் குறித்த மக்கள் டக்ளஸ் தேவானந்தாவிடம் கூறினார்கள் இலங்கையில் புதிய செயல் திட்டம் ஒன்றின் அடிப்படையில் இருபத்தைந்து ஸ்மார்ட் ரக வகுப்பறைகள் அமைக்கப்பட இருப்பதாக கேள்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரிவசும் தெரிவித்துள்ளார் நவீனமானதும் தொழில்நுட்பப்பட்டதுமான சர்வதேச கேள்வி முறைகளை இலங்கையிலும் முன்னெடுக்கும் வகையில் வேலைத்திட்டம் திட்டம் அமல்படுத்தப்பட இருப்பதாக கேள்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் அதுடன் குறித்த வகுப்பறைகள் முற்றிலும் கணனி மயப்படுத்தப்பட்டதாக அமையும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கேள்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜோர்ஜியா மற்றும் அஜிர் ஆகிய நாடுகளுக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை பாப்பரசர் பிரான்சிஸ் மேற்கொண்டுள்ளார் இத்தாலியில் இருந்து நேற்று ஜோர்ஜியாவுக்கு பயணமாகிய பாப்பரசர் அங்கு நாளை வரை தங்கியிருப்பார் என வத்திகான் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதில் எல்லை பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ள குறித்த நாடுகளில் அமைதி செய்தியை வழங்குவதை நோக்காக கொண்டே பாப்பரசரின் விஜயம் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பைஜான் தலைநகர் பாகுவுக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்ற பாப்பரசர் இன இடையே இடம்பெற்று வரும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அழைப்பு விடுக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் கொல்கத்தா ஈடன் ஹார்டன் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது நாணய சுழற்சியில் வந்த இந்திய அணி தலைவர் விராட் கோலி முதலில் துடுப்படுத்தாட்டத்தை தெரிவு செய்தார் இதன்படி இந்திய அணி எண்பத்தி ஆறு பந்து பரிமாற்றங்கள் முடிவில் ஏழு இலக்குகள் இழப்புக்கு முப்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் எடுத்திருந்த போது வெளிச்சம் குறைவின் காரணமாக முதல் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது இன்று இரண்டாம் நாள் ஆட்டம் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடி டிவியோடு நீங்கள் இணைந்திருங்கள் வணக்கம்